அருள் என்பது ஆசை என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த அருள் அருள் பெற அருள் அருள் பெற பெற இந்த மாதிரி உணர்வு. இந்த அருள் என்ன செய்யும்? தன்னை பற்றி அறியக்கூடிய சிறப்பறிவு தரும். சரி, இந்த உடம்பு என்ன? சரி, தாய் தந்தை அடுத்த காமதேகம், இது தானே நம்மளை வஞ்சிக்குது. ஆமாம், நம்மளை வஞ்சிக்குது. இதை பெறுவதற்கும் அருள் வேண்டும், ஆசி வேண்டும். இப்போ அருள் என்பது என்ன? ஆட்சி. அந்த ஆசி பெறும். ஆசி எப்படி பெறுவது? அகத்தீசா, நந்தீசா, பாவியே, எத்தனையோ பாவிகளை ரசிக்கின்றாய், எத்தனையோ பாவிகள் ஐயா உன் ஆசி பெற்றிருக்கிறான், நானும் பாவிதான், எனக்கு நீ என்னை மனமிறங்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் என்ன செய்வோம்? அருள் செய்வோம். அந்த அருள் என்ன செய்யும்? தன்னை பற்றி அறியக்கூடிய தகமை உண்டாக்கும், பெருந்தமை உண்டாக்கும், சிறப்பறி உண்டாக்கும். இந்த தேகத்துடைய பலகீனம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ திடமாக இருக்கிறோம், திடமாக இருக்கும்போதே நான் திருவடி பிடித்து ஜென்மத்தை கடைத்திட்டு கொள்ள வேண்டும், மூப்பு நரதிர வந்தால் வயதான என்னால் ஒன்றும் முடியாது, நீ தான் அருள் செய்யணும். இந்த உணர்வு எனக்கு உற்சாகம் தர வேண்டும். அவன் திருவடி உருகி தியானிப்பதற்கு எனக்கு உற்சாகம் தர வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் கேட்கற. அப்போ உடல் ஆரோக்கியம் வரும். அருள் வந்தால் உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும், தன்னை பற்றி இருக்கக்கூடிய பெருமை உண்டாகும், காமத்தை விழக்கூடிய வல்லமை உண்டாகும், எல்லா பெருந்தன்மையும் உண்டாகும். இது இந்த துறவிக்கு மிகப்பெரிய மூலதனம், உடமை, அருள் உடைமை. துறவிக்கு மிகப்பெரிய மூலதனம் எதுன்னா அருள் உடைமை. அது எப்படி பெறுவது? பக்தியால், ஜீவகருணியத்தால், மன்னிக்கிற மனப்பான்மையால், பெருந்தன்மையால், தய சிந்தையால், பிறருக்கு உபகாரமாக வாழ்தல், இதெல்லாம் அருள் பெறுவதற்கு துணையாக இருக்கும். அப்போ அந்த அருள் உடைமை நமக்கு எதுக்கு? அருள் உடைமை பிறவி துன்பத்தை ஒழிக்கும். அந்த அருள் உடைமை என்ன செய்யும்? மரணமில்லா பெருவாழ்வு தரும். அருள் உடைமை என்ன? மரணமில்லா பெருவாழ்வு தரும். அருள் பெருக பெருக மூச்சுக்காற்றுனுடைய இயல்பு என்ன? மூச்சுக்காற்று அசைவு. மூச்சுக்காற்று அசைவு தான் உடல் வளர்ச்சி காரணமாக இருக்குது. இந்த மூச்சுக்காற்று அசைவை எப்படி செய்வது? எப்போ வரும்? திருவருளை பூஜை செய்தால் தான் மூச்சுக்காற்று ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை வந்து போகுது. இந்த காற்று வந்து போவதால் பசி எடுக்குது, பசி எடுத்தால் சாப்பிட்றோம், அது நரதர மூப்பை உண்டு பண்ணும். சரி, இந்த மூச்சுக்காற்றை என்ன செய்வதுன்னா, மூச்சுக்காற்றை முறையோட புருமத்தை செலுத்தி வைக்கிறான், அது அந்த பயிற்சி மேற்கொள்கிறான். புருமத்தை செலுத்தி விட்டால் என்ன ஏற்படுன்னா, நரதரம் மாறும், கவம் அற்றுப்போகும், பெருநன்மை உண்டாகும், காம விவகாரம் பொடிபட்டு போகும். காம விவகாரம் இல்லாத இடமே காமமே இருக்காமல் போயிடும். அந்த மூச்சு காற்று பழக்கம் உள்ளவனுக்கு மூச்சு பயிற்சி அல்லது பிராணாயாமம், அது சுழிமுனையில் சுழிமுனையாகி புருவமத்தை அறிந்து கொண்டவனுக்கு மரணம் இருக்காது. புருவமத்தில் காற்று ஒடுங்கினா என்ன செய்யினா, முத கவத்தை இருக்கும், முத அவத்தை நீக்கும். மூச்சு காற்று ஒடுங்கினால் ஒரு கவம் நீங்கும், நம்மளுக்கு செய்த பாவம் தீரும். சரி, பாவம் தீராமல் மூச்சு காற்று ஒடுங்குமா? ஒடுங்கவே ஒடுங்காது. சரி, இந்த பாவத்தை யார் பொடியாக்குவான்? புண்ணியவனாகி அகத்தீசனாவாக பொடியாக்கணும். பாவம் தீராமல் உன்னை ஆன்மா பற்றி அறிய முடியுமா? பாவம் தீராமல் மூச்சு காட்டு பற்றி அறிய முடியுமா? பாவம் தீராமல் காமதேகத்தை பற்றி அறிய முடியுமா? சரி, பாவம் தீராமல் ஒருவருக்கு சிறப்பறி வருமா? பாவம் தீராமல் வன்மனம் தீருமா? பாவம் தீராமல் கோபம் தீருமா? பாவம் தீரணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.